இன்றைய கேள்வி, நம்ம காரத்துக்கு சாப்பாட்டுல பெரும்பாலும் இப்ப மிளகாய் பயன்படுத்துறது தான் வழக்கத்துல இருக்கு. மிளகாய் நல்லதா உடலுக்கு? மிளகாய் நல்லதா கேட்டதான்லாம் கேட்க முடியாது. மிளகாயிலே வந்து உங்களுக்கு வந்து நிறைய அந்த நியூட்ரியன் வேல்யூலாம் இருக்குது. நம்ம அறுசுவையில் மிளகாய் வந்து நம்ம நாட்டு பயிர் கிடையாது. ஒரு 400-450 வருஷத்துக்கு முன்னாடி பிரேசில் போன்ற அந்த மெக்சிகோ அந்த லாட்டின் அமெரிக்கன் அந்த சைட்லேருந்து வந்தது தான் அந்த மிளகாய் பயிர் இங்கே வந்தது. உங்களுக்கு வந்து ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடி கரும்பு வந்து மொரீஷியஸ், சவுத் ஆப்ரிக்கா அந்த ரீஜன்லேருந்து வந்தது. உங்களுக்கு வந்து வேர்க்கடலை வந்து பிலிப்பைன்ஸ்லேருந்து வந்தது. அதனால தான் அதுக்கு மணிலா கொட்டை என்று பெயர். மணிலா வந்து பிலிப்பைன்ஸோட கேபிட்டலோட பேர், அதனால் அதுக்கு மணிலான்னே பேர் உண்டு. அந்த மாதிரி மிளகாய் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம பயன்படுத்தியிருந்தது வந்து மிளகு தான், காரத்துக்காக பயன்படுத்தியிருந்தது மிளகு. அதுக்கப்புறம் வந்தது தான் மிளகாய். இந்த மிளகாயை வந்து எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு வரைமுறைன்னு ஒன்றும் கிடையாது. இது வந்து உங்களுடைய அந்த உணவு பழக்க வகையை பொறுத்து இருக்குது. உங்கள் கல்ச்சரு, உங்கள் பண்பாடு, நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, இது வந்து பிரிந்து விரிந்து மாறுபட்டு இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணவு வகைகள் எடுத்திங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய அந்த குழம்பு வகைகள்லாம் வந்து வெல்லம் போட மாட்டோம். இதே கர்நாடகா எடுத்திங்கன்னா அவங்க வெல்லம் போடுவாங்க. கேரளாவில் பார்த்தீங்கன்னா அவங்க சமையல் வந்து நிறைய தேங்காய் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா மிளகாய் பயிர் அதிகமாக செய்யறதுனால அவங்க வந்து அந்த நிறைய காரம் சாப்பிட்டு பழகி அவங்க பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களால எந்த காரமும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஒரே ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு ரஷ்யா ஒரு ரஷ்யனை வந்து நீங்கள் பிளாக்மெயிலே பண்ணிட்டு போயிடலாம். அந்த அளவுக்கு அவங்க பயப்படுவாங்க அந்த காரத்தை பார்த்தா. ஸோ இது பழக்க வழக்கத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ ஆந்திரா ஃபுட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம போய் ஆந்திரா ஃபுட் சாப்பிட்டோம்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது. நீங்கள் டிப்பிக்கல் இன்டீரியர் ஆந்திராலாம் போயிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அங்கெல்லாம் போனீங்கன்னா கல்யாணம் அதெல்லாம் நடக்கும்போது ஒரு பெரிய வாடலை போட்டு உங்களுக்கு வந்து நம்ம இந்திய நாட்டு கொடி மாதிரி வைப்பாங்க. வெள்ளையாக ஒரு உருண்டை இருக்கும், அது ஒன்றும் இல்லை வெண்ணெய். அதுக்கு இந்த பக்கம் வந்து பச்சையாக ஒரு சின்ன உருண்டை இருக்கும், சிகப்பாக ஒரு சின்ன உருண்டை இருக்கும். இந்த வெண்ணெய் உருண்டை ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த பச்சையாக இருக்கிற அந்த உருண்டை வந்து அந்த தொகையல் மாதிரி இருக்கும். அது வெறும் பச்சை மிளகாய் கொஞ்சம் புளி வச்சு அரைச்சிது. அவ்வளோ ஒரு காரமாக இருக்கும் அந்த மிளகாய். அதே மாதிரி சிகப்பு மிளகாய் அரைச்சிது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அவங்க வந்து ஒரு பாதி வெண்ணெய் எடுத்து போட்டு அந்த பச்சை அந்த மிளகாயில் செஞ்ச அந்த இதை எடுத்து போட்டு அதை அவங்க சாதத்தோடு வந்து கலந்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த சிகப்பு மிளகாய் அரைச்சதை எடுத்து போட்டு மீதி வெண்ணெயை எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நம்மளால் சாப்பிடவே முடியாது. அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளால் அந்த எரிச்சலும் தாங்க முடியாது வாயில். ஸ்டமக் உங்களுக்கு வந்து வயிறு வந்து அப்செட் ஆகிடும். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த லூஸ் மோஷன் பேதி ஆகிடும் உங்களுக்கு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரம் சாப்பிடுவாங்க. அந்த காரம் நம்ம பழகினது இல்லை. அது பழகவும் முடியாது நம்மளால். ஒரு 25-30 வயசு தான் தாண்டிங்கன்னா பழகவும் முடியாது. நம்மளுடைய உடல் அதை ஏற்றுக்கொள்ளாது. இன்னொன்று வந்து நீங்கள் இன்டீரியர் ஆந்திராஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக நான் இதை சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே அந்த விவசாய கம்யூனிட்டியில் சுருட்டு பிடிப்பாங்க. காரமும் நிறைய சாப்பிடுவாங்க அவங்க. ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுலேருந்தே பிறந்து அந்த உணவில் பழகிட்டதுனால அவங்க வந்து அதுக்கு வந்து தன்னை ஆட்படுத்தி கொண்டதுனால அவங்கள வந்து அது பெருசாக தொந்தரவு பண்ணுறதில்லை இங்கே இருக்கிற. ஆனால் அதே சமயத்தில் அதிகபட்சமான அந்த மிளகாய் காரம் சாப்பிடுவது நல்லது இல்லை. மிளகாயில் வந்து உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் இருதயத்துக்கு தேவைப்படக்கூடிய ஒரு தலைசிறந்த மொலிகுலர் வேல்யூவெல்லாம் இருக்குது. இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. அது வந்து எவ்வளவுக்கு எல்லாமே உங்களுக்கு அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம். இங்கே அடையாறில் தான் வந்து அந்த காலத்துலேருந்து நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன். கேன்சர் இன்ஸ்டியூட்னு இருக்குது. இன்றைக்கி அது பெரிய லெவலில் விஸ்தீரம் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கே நீங்கள் எப்பவுமே போய் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உங்களுக்கு தெலுங்கு கம்யூனிட்டி ஆந்திராவிலேருந்து வரவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா இந்த சுருட்டு பிடிக்கிறது, அந்த நெருப்பு வந்து அவங்க வாய்க்குள்ளே வச்சு பிடிப்பாங்க. எல்லாருமே வந்து சிகரெட் சுருட்டு பிடிக்கிறது நெருப்பு வெளிப்பக்கம் இருக்கும், அவங்க உள்ளே வச்சுருப்பாங்க. இப்போ அவங்க வந்து அவ்வளோ காரம் சாப்பிடுவாங்க. அவ்வளோ காரம் அதிகமாக சாப்பிடுவது நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் விஷம் என்று பழமொழி இருக்கிறது உங்களுக்கு. அது மாதிரி காரம் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. உங்களுடைய அளவு எப்படி, உங்களுடைய நீங்கள் எப்படி உங்களுடைய பிறந்து வளர்ந்ததுலேருந்து உங்கள் தாய் தந்தையர் எந்த மாதிரி உணவு கொடுத்து உங்களுக்கு வளர்த்தாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பயன்படுத்தி. நம்மளுக்கே வந்து சில சமயத்தில் சில மிளகாய்கள் வந்து ரெண்டு வச்சா போதும்னு வச்சு பண்ணும்போது கரெக்டாக மிதமாக இருக்கும். அந்த ஒரு சில மிளகாய் வந்து ரொம்ப காரம் இருக்கும், நமக்கு தெரியாது. அது ரெண்டு வச்சு பண்ணால் 10 மிளகாய் போட்டதுக்கு சமமான காரம் வந்துடும், அப்போ நம்மளால் சாப்பிட முடியாது. அதனால் மிளகாய் என்பது தவறான ஒரு பொருள் கிடையாது, அதுவும் ஒரு நல்ல பொருள் தான்.
எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை பொறுத்தே அமையும். வணக்கம், நன்றி.